அதிமுக காலையில இருந்து வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் எங்கேயும் போகலமா. திமுக இருந்து விலகினதுக்கு பிறகு நான் போய் சேர்றதுக்கான தகுதியான அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுல கிடையாது. சரிங்க மேடம், புரியுதா? ஓகே, அச்சா ஒண்ணும் கிடையாது. போனா வந்து நான் திராவிட கழகத்துக்கு போலாம். ஓகே, புரியுதா? திராவிட கழகத்துல போய் சேர்ந்தோம்னா ஆசிரியர் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கும். என்னன்னா அங்கிருந்து வந்துட்டு இங்க சேர்றாங்களே தளபதி ஏதாவது நினைச்சு போறோம், ஒரு ஒரு டெலிகேட் பொசிஷன் வரும். அதுவும் வேண்டாம். இன்னைக்கு அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது வெளியில எத்தனையோ அமைப்புகள் மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. எனக்குன்னு சில எதிர்கால திட்டங்கள் இருக்கு, புரியுதா? சரி சரி, நான் சுதந்திரமா பாரதிய ஜனதாவை கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கிறேன். அப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில இருந்துட்டு நான் நினைக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அச்சா, அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். பொது வழியில நான் எங்க போறேன், எனக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் வரை வகைப்படுத்திட்டு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு அது என்ன பண்ண போறேங்கறத நான் சொல்லிடுறேன். சரிங்க மேடம், இப்போதைக்கு நீங்க எங்கேயும் இணையதா? இல்ல, நன்றி. இல்ல இல்ல, எதுவும் கிடையாது. திராவிட கழகத்துக்கு போலாம். புரியுதா? திராவிட கழகத்துல போய் சேர்ந்தோம்னா ஆசிரியர் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கும். என்னன்னா அங்கிருந்து வந்துட்டு இங்க சேர்றாங்களே தளபதி ஏதாவது நினைச்சு போறோம், ஒரு ஒரு டெலிகேட் பொசிஷன் வரும். அதுவும் வேண்டாம். இன்னைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது வெளியில எத்தனையோ அமைப்புகள் மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. எனக்குன்னு சில எதிர்கால திட்டங்கள் இருக்கு, புரியுதா? சரி சரி, நான் சுதந்திரமா பாரதிய ஜனதாவை கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கிறேன். அப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில இருந்துட்டு நான் நினைக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அச்சா, அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். ஓகே, நீ பொது வழியில நான் எங்க போறேன், எனக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு.